நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சியாளர் என்பது நமக்கு தெரியும். பல்வேறு உதாரணங்கள் நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். அன்றைய சமய தலைவர்களை சாடினார், சட்டத்திட்டங்களை சாடினார், ஒரு வித்தியாசமான போதகராக அவர் விளங்கினார். அதைதான் மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், இயேசுவின் முன்னாலேயே இவருடைய போதனை வித்தியாசமாக இருக்கின்றதே என்று. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு சமுதாய சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. இன்று நாம் நம்முடைய பாதுகாவலிக்காக நம் நாள் எடுத்து திருவிழாவிற்காக தயாரித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நம்முடைய பாதுகாவலி வழியாகவே இயேசு புரட்சியாளர் என்பதை காட்டினார். ஒரு உதாரணம், நம் அனைவருக்குமே தெரியும், யூத சமுதாயம் பெண்களை மிகவும் இழிவாக கருதிய சமுதாயம். பெண்கள் மட்டுமே தவறுகளுக்கு தண்டிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லை, ஒரு தகுதி இல்லை. அவருடைய சாட்சியம் நீதிமன்றத்தில் எடுபடாது, பெண்கள் சாட்சியாகவே இருக்க முடியாது. இவ்வாறு பல்வேறு வகைகளில் பெண்களுடைய நிலை மிகவும் இழிவானதாக இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் பெண்கள் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை, ஒரு பொருளாகத்தான் கருதப்பட்டார். அத்தகைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்தான் இயேசு. ஆனால் அந்த பெண்களையே நம்முடைய பாதுகாவலி மகதலா மரியாவையே தன்னுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உயிர்ப்பு இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, நாம் இல்லை, இயேசுவே கடவுள் இல்லை. ஆனால் அந்த உயிர்ப்புக்கு அவர் சாட்சியாக தேர்ந்தெடுத்தவர் நம்முடைய பாதுகாவலி மகதலா மரியா. தான் உயிர்த்தெழுந்து அதை மகதலா மரியாவுக்கு தெரிவித்து, நீ போய் என்னுடைய சீடர்களுக்கு தெரிவி, நீ போய் ஒரு சாட்சியாக இரு, நீ தான் என்னுடைய முதல் சாட்சி என்று மகதலா மரியாவை அனுப்பினார் இயேசு. இவ்வாறு பெண்களுடைய சாட்சியம் செல்லுபடியாகாது, பெண்களுடைய சாட்சியம் செல்லாது என்று இருந்த ஒரு சமுதாயத்தில் பெண்ணையே ஒரு சாட்சியாக இயேசு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் என்றால் அவர் ஒரு உண்மையில் புரட்சியாளர்தான். ஏன் தேர்ந்தெடுத்தார் மகதலா மரியாவை? நமக்கு தெரியும், மகதலா மரியாவும் ஒரு பாவிதான். அந்த தகுதியில்லா தன்மைதான் தகுதியானதாக இயேசு தேர்ந்தெடுத்துக்கின்றார். நம்முடைய தகுதியில்லா தன்மையை தான் இயேசு தகுதியாக தேர்ந்தெடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் மகதலா மரியாவை தேர்ந்தெடுத்து அவரை சாட்சியாக அனுப்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் அனைவரையுமே இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்தல் என்பது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் மட்டுமே உரித்தானது அல்ல. நாம் அனைவரையுமே இறைவன் சாட்சியாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம்முடைய தகுதியில்லாத நிலைதான் தகுதியாக ஏற்றுக்கொள்கின்றார். எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று நாம் கேட்போம். நான் பாவி, நான் குற்றம் செய்தவள் என்று நாம் எண்ணும்பொழுது அதை தான் தகுதியாக இயேசு தேர்ந்தெடுக்கின்றார். புனித பவுல் சொல்வார், என்னுடைய வலுவின்மையில்தான் இயேசுனுடைய கடவுளுடைய வலு சக்தி வெளிப்படுகின்றது. நான் எப்பொழுதெல்லாம் பாவியாக, எப்பொழுதெல்லாம் வலு விழுந்தவனாக இருக்கின்றனோ அப்பொழுதுதான் இயேசுனுடைய அருள் என்னை ஆட்கொள்கின்றது என்று சொல்கின்றார். எனவே நாம் பாவிகளாக இருக்கின்ற அந்த நிலைதான் கடவுளுக்கு தகுதியான நிலையாக ஏற்றுக்கொள்கின்றார். அதை வைத்துதான் இயேசு நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை சீடர்களாக சீடத்தியாக இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். மகதலா மரியாவைப் போல கடவுள் நம்மையும் தேர்ந்தெடுத்துக்கின்றார். பாவிகளாக இருப்பினும் நாமும் இறைவனின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். எனவே எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது, நான் பாவி என்றெல்லாம் நாம் சொல்வோமானால் அதையே கடவுள் ஒரு கருவியாக மாற்றுகின்றார். மகதலா மரியாவை ஒரு கருவியாக மாற்றியது போல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கருவியாக வாழ அழைக்கின்றார். நம்முடைய குடும்பங்களில், பணி செய்யும் தலங்களில், நம்முடைய வாழும் சமுதாயங்களில் நாம் மகதலா மரியாவைப் போல இயேசுவுக்கு ஒரு கருவியாக, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான்
நமக்கு கடவுள் கொடுக்கப்படுகின்ற ஒரு கட்டளை. எனவே அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மகதலா மரியாவை போல சாட்சிய வாழ்க்கையை வாழ வேண்டும். புனித அசிசியார் சொல்வார், நற்செய்தியை நாம் எப்பொழுதுமே போதிக்க வேண்டும், அவசியப்பட்டால் மட்டுமே வாய் வழியாக. என்ன அர்த்தம்? நற்செய்தியை நாம் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அறிவிக்க வேண்டும், வாயால் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப தேவைப்பட்டால் ஒழிய நாம் வாயால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையால் 24 மணி நேரத்தில் இருந்துச்சுன்னா அதில் 23 மணி நேரம் 50 நிமிஷம் நாம் வாழ்க்கையால் தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அந்த 10 நிமிஷம் தேவைப்பட்டால்தான் நாம் வாயால் போதிக்க வேண்டும் நற்செய்தி. எனவே நாம் எப்பொழுதுமே இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ முயல வேண்டும், வாழ்க்கையின் வழியாக, சாட்சிய வாழ்க்கையின் வழியாக. இதுதான் நாம் மகதலா மரியாவை கொண்டாடும் பொழுது ஒரு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக அமையும். நம்முடைய பாதுகாவலையைப் போல நாமும் சாட்சிய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையால் வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் பொழுது நாம் சாட்சியாக வாழ்கின்றோம். குடும்பத்தில் கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒத்துக்கொள்ளும் பொழுது, இறங்கி வரும் பொழுது நாம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோம். இரண்டாவதாக நாம் இன்று சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு நற்கொரணை. நற்கொரணை நம்முடைய வாழ்வின், திருச்சபையின் ஊற்றும் உற்சவமாக இருக்கின்றது என்று நாம் அழகான ஒரு வாக்கியத்தை நாம் படிக்கின்றோம். இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைகள். முதல் அந்த அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. உடனே பெரிய பெண் வந்து, 3 பெண் குழந்தைகள், அந்த பெரிய பெண் வந்து ஒரு புடவை வாங்கி கொடுத்துச்சு அம்மாவுக்கு. அந்த கையில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துச்சு. அது 10th படிக்கிற பொண்ணு. 2nd பொண்ணு 8th படிக்கிற பொண்ணு, அது கொஞ்சம் வளையெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துச்சு அம்மாவுக்கு. அம்மாவுக்கு சந்தோஷம். 3rd சின்ன பொண்ணு, ஒன்றும் தெரியல, அது 2nd படிக்கிற பொண்ணு தான், அது என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணிச்சான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க மடியில் ஒரு தட்டை வச்சுட்டு அந்த தட்டில் போயிட்டு உட்காந்துட்டுச்சான். என்ன சொல்ல வந்துச்சு? அம்மா என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை, நான் என்னையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். தட்டில் அந்த அம்மாவை, அந்த குழந்தைய உட்காந்துட்டு, நான் தான் உனக்கு பரிசு அப்படின்னு சொன்னிச்சான் அந்த குட்டி பாப்பா. கிட்டத்தட்ட இதை தான் நமக்கு இயேசு செய்தார். அவர் இறக்கும் பொழுது, இறக்கும் முன், எதை மக்களுக்காக கொடுப்பது, எதை நான் விட்டு செல்வது என்று எண்ணிய இயேசு, எதையுமே விட்டு செல்வதில் பயனில்லை, நான் என்னையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று நற்கொரணையை உருவாக்கி விட்டு சென்றார். எப்பொழுதுமே நாம் வந்து நம்ம வீட்டில் யாருனா பெரியவங்க, அதாவது இறக்கும்போது, யாராவது இறக்கும்பொழுது அவங்க சொல்கிற கடைசி வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே மறக்க முடியாது. அவங்க சொல்கிற கடைசி வார்த்தையை கடைசி வரைக்கும் நாம் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படி தான் இயேசு சொன்ன இந்த கடைசி வார்த்தைகள், இதை உண்ணுங்கள், இதை நினைவாக செய்யுங்கள், இது என் உடல், இது என் ரத்தம், கடைசி இரவு விருந்தின் போது அவர் சொன்னது. அதை தான் நாம் ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றுகின்றோம். அதனால்தான் இயேசுனுடைய அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவை. ஏனென்றால் தன்னையே தந்த இரவு நற்குணை வழியாக தான் தன்னுடைய உடனிருப்பை எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று விரும்பிய இயேசு தன்னையே கொடுத்து விட்டு செல்கின்றார். இதை தான் நாம் நற்குணையாக கொண்டாடுகின்றோம். எனவே இதற்கு நற்கருணை என்பது ஊற்றும் உச்சமும் என்று நாம் சொல்கின்றோம். உச்சம் என்றால் உச்சி, அதற்கு மேல் எதுவுமே இல்லை, அதற்கு மேல் எதுவுமே இல்லை. நற்கருணை, நற்கருணைக்கு மேல் கிறிஸ்துவ வாழ்க்கையில், கத்தோலிக்க வாழ்க்கையில், திருச்சபைக்கு எதுவுமே இல்லை. அதுதான் உச்சம், மேக்சிமம், அதற்கு மேல் எதுவுமே இல்லை. எனவே மற்ற அருட்சாதனங்களாக இருந்தாலும் சரி, மற்ற பக்தி முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதற்கு கீழ்தான். ஒரு சில நேரத்துகளில் நாம் ஏமாற்றப்படுகின்றோம். ஜப முயற்சிகள் அல்லது வேறு பல பாத யாத்திரைகள், பல்வேறு முயற்சிகள் தற்கொலைக்கு எல்லாமே கீழே தான் வைக்கப்பட வேண்டும். அதுதான் உச்சம், திருச்சபை அதுதான் சொல்கிறது, அதுதான் உச்சம், நற்கொலை தான் உச்சம். அதற்கு மேல் எதுவுமே இல்லை, அதற்கு சமமும் எதுவும் இல்லை, எல்லாமே அதற்கு கீழ்தான். எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒருத்தல் முயற்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவுமே நற்கொலைக்கு கீழ்தான். எனவேதான் திருப்பள்ளி கொண்டாட்டம், நற்கொலை கொண்டாட்டம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த பக்தி முயற்சியை நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், நம் வாழ்க்கையில் நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இதுதான் திருச்சபையின் எண்ணமும் ஆமாக இருக்கின்றது. இறைவன் இயேசுவும் தன்னுடைய நற்செய்தியிலே தான் சொல்கின்றார், தான் இறக்கும் முன்பு இந்த வார்த்தைகளால் என் நினைவாக செய்யுங்கள், இது என் உடல் இது ரத்தம், என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னையே அந்த குட்டி குழந்தை போல தன்னையே நமக்கு விட்டு செல்கின்றார். எனவே இந்த இரண்டு கருத்துக்களை நாம் நினைவில் கொள்வோம். மகதலா மரியாவை போல இறைவன் நம்மையும் தேர்ந்தெடுத்துக்கின்றார் சாட்சியை வாழ்வு வாழ. அந்த சாட்சியத்தை நாம் நற்குணை கொண்டாட்டத்தின் மூலமாக நாம் வாழும் பொழுது, இறைவன் இயேசுவே எண்ணில் இருக்கின்றார் என்று நாம் வாழும் பொழுது, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறும், நம்முடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்வாக மாறும்.